எனக்கு அன்பானவர்களே, மத்தேயு 11:17 வாசித்து பாருங்கள். உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பா இருக்கிறது. இதில் வேதவசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் குறை சொல்கிற பிள்ளைகள். குழந்தையருடைய கேரக்டரை பற்றி இங்கே ஆண்டவர் சொல்கிறார், குறை சொல்கிறோம், குறை சொல்கிற பிள்ளைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். மற்றவங்களை பற்றி பேசுகிற அந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, குறை சொல்கிறது. சின்ன பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா, ஸ்கூலில் ஒரு யாராவது சேட்டை பண்ணி யாராவது அடிச்சிட்டான், இதாக பண்ணிட்டான்னா மிஸ்ஸிட்ட போய் குறை சொல்லும் பார்த்துருக்கீங்களா, அப்பா அம்மாட்ட குறை சொல்லும் பார்த்துருக்கீங்களா. இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி குறை சொல்லுகிற சுபாவம் இருக்குமானால் அது சிறு பிள்ளைகளின் சுபாவம். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாராக இருந்தாலும் உனக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. அந்த குற்றத்தை நீயே செய்கிறபடியால் நியாய தீர்ப்பு நாளில் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ, கர்த்தருடைய இரக்கம் கிருபையை நீடிய சாந்தம் தயம் உன்னை குணப்படுத்த நின்றுக்கொண்டிருக்கிறாயோ, உனக்கு நீயே அக்கினி தலலை குவித்து கொண்டிருக்கிறாய், உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் அடுத்த கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்குறது என்ன. நம்ம அடுத்தவங்களுக்கு குறை பேசுகிறதுனாலே சிறு பிள்ளையின் சுபாவம் அப்படின்னு அர்த்தம். குழந்தை இன்னும் வளரலை, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை, மற்றவங்களை பற்றி புறணி பேசுறது, குறை பேசுகிற மாற ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை போல குறை சொல்லி கொண்டிருப்போமானால் எங்களை மாற ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கும் அது நியாய தீர்ப்பு நாளில் வரும் என்பதை அறிந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.